வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் குமார். இது தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ரொம்பவே டெட்லியஸ்டான ஸ்னைப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தொலை தூரத்தில் இருந்து, அதாவது 500 மீட்டருக்கு மேலே இருந்து ஒருத்தர் துப்பாக்கியை வச்சு எதிரிகளை சுடுறது தான் நம்ம ஸ்னைப்பர்னு சொல்லுவோம். இந்த ஸ்னைப்பர்ஸை எல்லா விதமான ஆர்மிஸும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு டிவிஷனே வச்சுருப்பாங்க. அதாவது நார்மலாக இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க எதிரிகள் கூட. பட் இந்த ஸ்னைப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க உயரமான பகுதிகளில் ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, கீழே கிரவுண்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அவங்களோட ஆர்மி மென்னை எதிரிகள் கிட்டே இருந்து பாதுகாக்கிறது தான். மோஸ்ட்லி இந்த ஸ்னைப்பர் மென்ஸ்லாம் வந்து லாங் ரேஞ்ச் கன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பப்ஜி கேம்லாம் விளாண்டுருக்கீங்கன்னா தெரியும், அதில் கார்98 அப்புறம் M214 அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்மிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்லேயே ஸ்கோப்பெல்லாம் வச்சு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மனுஷங்களை கூட ஈஸியாக அவங்களால ஷூட் பண்ணி கில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஸ்னைப்பர்லேயே உலகத்திலேயே ரொம்பவே டெட்லியான ஒரு ஸ்னைப்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு 2nd World War. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1939 to 1940 சோவியத் யூனியனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, சோவியத் யூனியன் ஃபின்லாண்ட் கிட்டே போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஜெர்மன்ஸ் அவங்க நாட்டுக்கு மேலே படையெடுத்து வந்தால் அந்த நாட்டோட நிலப்பரப்புனால, அதாவது சோவியத் யூனியனுக்கு முன்னாடி இருக்கிற நாடுகள் எல்லாமே சமதளமாக இருக்கும். அதனால் ஜெர்மன் இன்ஃபென்ட்ரியால் ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உள்ளே நடைஞ்சிட முடியும். ஸோ சோவியத் யூனியனை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான தலைநகரங்கள் அண்ட் ஸ்டாலின்கார்ட், இந்த மாதிரியான நகரங்கள் எல்லாமே அந்த பார்டரை ஒட்டி இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த நகரத்தை காப்பாற்றணும் அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளை பஃபர் ஜோனாக யூஸ் பண்ணணும். அதாவது அந்த பகுதிகளில் போய் ஆர்மி மென்னை நிறுத்தணும். அவங்க பார்டரை தாண்டி 1000 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் அவங்களோட ஆர்மி மென்னை நிறுத்தணும். இதுதான் பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பஃபர் ஜோன் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உங்கள் நிலப்பகுதியோட ஒரு 11% எங்களுக்கு கொடுத்துருங்க பஃபர் ஜோனாக, அதை நாங்கள் ஜெர்மன்ஸுக்கு எதிராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறோம், அண்ட் நீங்கள் எங்களோட சில நிலப்பகுதிகளையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது பஃபர் ஜோனாக இல்லாமல் எங்களுக்கு முக்கியமாக இல்லாத நிலப்பகுதிகளை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டப்ப ஃபின்லாண்ட் மறுத்துட்டாங்க. ஃபின்லாண்ட் மறுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த 2nd World War பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடுநிலையாக இருக்கோம், யார் பக்கமும் நாங்கள் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன் கூட ஒரு அலையன்ஸ் வச்சு இந்த மாதிரி சோவியத் யூனியன் கேட்குறாங்க, இதை எடுத்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் ரெண்டு பேருமே அப்போ மறுத்துட்டாங்க. ஏன்னா சோவியத் யூனியனால் மட்டும்தான் இந்த ஜெர்மனியை அடித்து காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும். அதனால் இந்த சோவியத் யூனியனை பகச்சிக்க விரும்பலை. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் ஃபின்லாண்ட் மேலே போர் தொடுக்கிறாங்க 1939. இனிஷியலாக ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பனிப்பிரதேசம், அதாவது முழுக்க முழுக்க பனிகளாக நிறைஞ்சு தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மக்கள், அதாவது அவங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கீஸ், அதாவது இந்த பனியிலேயே வந்து அதிவேகமாக பயணிக்கிற மாதிரி ஸ்கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெறும் சிம்பிளான கன்ஸ் அண்டு ஆம்யூனிஷனை வச்சு சோவியத் யூனியனை எதிர்த்து ரொம்பவே அருமையாக சண்டை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிஷியல் டேஸ் ஆஃப் வார், அதாவது போர் ஆரம்பித்து கொஞ்ச நாட்களில் சோவியத் யூனியன் பெரிய அடி வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் சோவியத் யூனியன் கிட்ட 500,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பட் ஃபின்லாண்ட் கிட்ட அவ்வளோ பெரிய ஆர்மியே கிடையாது, பீரங்கி கிடையாது, ஆர்டிலரி கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளாக மக்கள் அப்புறம் அந்த நிலப்பரப்போட அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ், இது ரெண்டையுமே வச்சு சோவியத் யூனியனை பயங்கரமாக விளையாட்டு காமிச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, சைமோ ஹைஹா. அவரோட பேரோட ப்ரொனன்சியேஷன் சப்போஸ் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஃபின்னிஷ் ஆர்மியை சேர்ந்த ஒரு ஸ்னைப்பர். இவரோட வேலையை என்னென்னா, பெரிய பெரிய மலை குன்றுகள்லேருந்து கீழே இருக்கிற சோவியத் யூனியனோட ட்ரூப்ஸை டார்கெட் பண்ணி கில் பண்ணுறது தான் அவரோட வேலை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லாங் ரேஞ்சுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பன்ஸை மட்டும்தான் இவர் கேரி பண்ணுவார். இந்த நேருக்கு நேராக மோதணும்னு இவருக்கு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி லாங் ரேஞ்சில் கேரி பண்ணுறப்ப முக்கியமாக அவருக்கு தேவைப்படுறது என்னென்னா, ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கோப் மூலமாக தான் தொலைதூரத்தில் இருக்கிற டார்கெட்டை நம்மளால் நெருக்கமாக பார்த்து சுட முடியும். பட் பனிப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நிலத்தில் பட்டுச்சுன்னா ரொம்ப அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த ஸ்கோப்பில் இருக்கிற கண்ணாடி சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் இருக்கிற இடத்த ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது வரைக்கும் அவர் அந்த போரில் ஸ்கோப்பை யூஸே பண்ணலை, அதாவது ஸ்கோப் இல்லாமலே ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸை சுட்டு தள்ளியிருக்காரு. அண்ட் அவர் பேசிக்கலாக யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு லாங் ரேஞ்ச் ரைஃபிள் அண்ட் அவர் வெள்ளை கலரில் அவரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்குவார். பனியோட பனியாக படுத்து அவர் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அண்டு
குளிர் பிரதேசங்களில் பொதுவாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மூச்சு விட்டோம் அப்படின்னா புகையாக வரும். அந்த மாதிரி புகை கூட வந்து அவர் இருக்கிற இடத்த காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி முகத்தை சுற்றி, அதாவது மூக்கண்டு வாயை மொத்தமாக மறைச்சி ஒரு துணியால் கட்டிடுவாராம். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே சோவியத்தினோட ஆர்மி மென்னை கன்ஃபார்ம் கில் பண்ணியிருக்காரு. அதாவது கன்ஃபார்ம்டாக வெரிஃபை பண்ணது 500 பேருக்கு மேலே. ஸோ ஒரே ஆள் அந்த மொத்த வார்லேயும் இவ்வளோ கில் பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மையிலே ஆச்சரியமான விஷயந்தான். அண்டு கன்ஃபார்ம்டு கில் மட்டும்தான் 500 மேலேன்னு சொல்கிறாங்க, அன்கன்ஃபார்ம்டாக இருக்கிறது எத்தனைன்னு இப்போ வரையும் தெரில. ஆனால் அந்த போரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேஸில் சோவியத் யூனியன் தோற்றாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற டேங்க்ஸ் மூலமாக அதுக்கடுத்து வேறு ஆர்மி ஜென்ரல் வந்து அந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. அதாவது ஃபினிஷ் சரண்டர் ஆயிடுறாங்க. ஃபினிஷ் சரண்டர் ஆனதுக்கப்புறம் சோவியத் யூனியனுக்கும் ஃபினிஷுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. அண்ட் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அவங்களோட நிலப்பரப்புலேருந்து 11% கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஒயிட் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு தடவை சண்டை போட்டுட்ருக்கப்ப தூரத்துலேருந்து விழுந்த ஒரு ஆர்டிலரியால் அவரோட முகத்தில் பாதி இடம் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. உயிர் பொழைச்சது மட்டும் இல்லாமல் இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் ஒரு ஃபின்லாண்டில் இருக்கிற ஒரு ஆர்மி ஹோமில் இருந்து, அவருக்கு யாரும் ஃபேமிலிலாம் கிடையாது, அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு குழந்தைங்களும் இல்லை, ஆர்மி ஹோமில் அவர் வாழ ஆரம்பித்தார். 2002 தான் அவர் இறந்து போகிறாரு. கிட்டத்தட்ட 95 வரையும் அவர் உயிரோடு இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் அவர் 95 ரெண்டாம் உலக போரில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் வச்சது தான் உலகத்திலே பெரிய ரெக்கார்ட் ஸ்னைப்பர் கில்ல. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே கொண்டிருக்காரு. இவரை தான் நம்ம ஒயிட் டெத் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒயிட் டெத்துன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் அண்ட் அவர் செய்கிற செயல் தான். இந்த மொத்த ரஷ்யோ ஃபின்லாண்ட் வாரில் ரஷ்ய வீரர்கள் மனசில் பயத்தை விதைச்ச ஒரே பெயர் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒயிட் டெத். ஸோ இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் சில வார் ஸ்டோரிஸை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.